ஹாய் ஹலோ சினி ப்ளாக் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா வெள்ளை பூக்கள். இவ்வளவு வெரி அப்சஷனோட ஒருத்தன் கடத்தல்களை படிக்கிட்டு இருக்க. மாமே நிறுத்து, எல்லாமே நீ சொல்லிட்டு இருந்தா அப்போ நான் என்ன சொல்றது? வெள்ளை பூக்களோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா விவேக் இளங்கோவன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம பார்த்துடலாமா? இதில் வந்து பத்மஸ்ரீ விவேக் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சார்லி, பூஜா திவாரியா, தேவ். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராம் கோபால் கிருஷ்ணராஜு. இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் ஜெலர்டு பீட்டர். நம்ம படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தோம், இப்போ படத்துக்குள்ளே போகலாம். நம்ம விவேக் சார் வந்து காமெடி வேடத்தில் பார்த்துருப்போம், குணச்சித்திர வேடத்தில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் லீட் ரோலில் நடித்த ஹீரோ நடித்த படம் தான் வெள்ளை பூக்கள். சரிடா, இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா 90% அமெரிக்காலையும் 10% நம்ம இந்தியாலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தில் விவேக் சாரோட இன்ட்ரோ பயங்கர கொடூரமாக காட்டிடுறாங்க. சென்னையில் ஒரு வீட்டில் மூணு பேரை கொலை பண்ணுறாரு. என்னடா இதுன்னு பார்த்தா அவர் இமேஜினேஷனில் யார் இதெல்லாம் கொலை பண்ணியிருப்பாருன்னு டெமோ காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இமேஜினேஷன் சீக்வன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து பழகினது தானே. நம்ம விவேக் சார் படத்தில் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு. அவர் சன் கூட பேசி மூணு வருஷம் ஆச்சு. ஸோ அவர் யூஎஸ் கிளம்பி போகிறாரு அவரை பார்க்க. அதுவும் இல்லாமல் அவருடைய பையன் யூஎஸ்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது விவேக் சாருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே போயிட்டே இருக்கும்போது சார்லியை பார்த்து மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. விவேக் சார் அவர் சன் இருக்கிற இடத்துல இரண்டு கடத்தல் சம்பவம் நடக்குது. நம்மால் தான் தமிழ்நாடு போலீஸ் ஆச்சு, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சார்லி கூட சேர்ந்து தேர்றாரு. இது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே விவேக் சார் பையனே கடத்திடுறாங்க. விவேக் சார் யார் கடத்திட்டு இருக்காருன்னு விறுவிறுப்பாக தேடிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விறுவிறுப்பு ஸ்க்ரீன் பிளேல இல்லையே. விவேக் சார் இப்படி தேடிட்டே இருக்காரு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ படத்தில் மியூசிக் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சினிமாட்டோகிராஃபி அங்கங்கே தடுமாற்றம் இருந்தாலும் அமெரிக்காவில் பார்க்காத பிளேஸ்லாம் அழகாகவே கட்டியிருக்காரு. டோட்டலி தாமரம் மலர்ந்ததோ இல்லையோ வெள்ளை பூக்கள் நல்லாவே மலர்ந்துருக்கு. இந்த படத்துக்கு சினிபிளா ரேட்டிங் 2.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிபிளா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நல்லாவே பிரஸ் பண்ணுங்க.